ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஸ்மார்ட் லேர்னிங். கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. இந்த பழமொழிக்கேற்ப இந்த உலகத்தில் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்குங்க. ஒரு புக்கை படிக்கிறதுக்கும் அந்த புக்கிலிருந்து கற்றுக்கிறதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு, ஒரு ஸ்டோரி புக்கை எடுத்து நீங்கள் படிச்சுக்கிட்டே வருவீங்கங்க, அதுதான் ரீடிங். அந்த ஸ்டோரியை படித்து முடிச்சுட்டு அதிலிருந்து என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்றது தான் லேர்னிங். இதுதான் ரீடிங்க்கும் லேர்னிங்க்கும் இருக்கிற ரொம்ப சின்ன டிஃப்ரென்ஸ். இப்போது ஸ்மார்ட் லேர்னிங் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கிறோம் இல்லையா, அந்த விஷயத்தை ரொம்ப ஈஸியாகவும் கம்மியான டைம் அண்ட் எனர்ஜியை யூஸ் பண்ணி ஒரு பிளான் மூலமா ஈஸியாக எப்படி கற்றுக்கிறோம் அப்படின்றது தான் ஸ்மார்ட் லேர்னிங். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எந்த ஒரு எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகிறோம் அப்படின்னாலுமே அந்த எக்ஸாமுக்கான சிலபஸ்ன்னு ஒன்று இருக்குங்க. அந்த சிலபஸை எடுத்து நம்ம எந்தெந்த டாப்பிக்கு எவ்வளோ எவ்வளோ க்வெஷ்சன்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத அழகாக பிளான் பண்ணி புரிஞ்சு நம்ம அந்தந்த டாப்பிக்கு தேவையான அமௌண்ட்டான ஹார்ட் ஒர்க் அண்ட் டைம் அண்ட் எனர்ஜி அதில் ஸ்பெண்ட் பண்ணாலே போதுங்க, அந்த எக்ஸாமை ஈஸியாக கிராக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த மெத்தடாலஜி பேர் தாங்க ஸ்மார்ட் லேர்னிங்.